Hi everybody, I'm Grace Amlarani and today I'm going to teach you to learn some important sentences which happen in our day-to-day life. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற நடக்கிற சில முக்கியமான தினசரி ஆங்கில வாக்கியங்கள் பார்க்கணும். And also we are going to concentrate how English is easy. ஆங்கிலம் எவ்வளோ எவ்வளோ எளிது அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 அருமையான வாக்கியங்கள், நிறைய பேருக்கு இந்த வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்மளுடைய சேனல் பாசிபிள் இங்கிலீஷ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நிறைய வாக்கியங்கள் கற்றுக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தட்ட பேசிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒருவேளை அதனால் நீங்கள் அவங்கள சந்தேகப்படுறீங்க, அந்த சந்தேகத்தினால் வந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்கை கூடாது இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த தருணத்தில் என்ன சொல்லுவீங்களா, உங்களை தப்பாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் உங்களை சந்தேகப்பட்டேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சென்டென்ஸை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதனுடைய விடை என்ன அப்படின்னு கேட்டால், I was wrong to doubt you. I was wrong to doubt you. அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடியது சின்ன சின்ன பசங்களை பார்த்து, ஏ சின்ன பையா இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம். ஏ சின்ன பையன் இங்கே ஓடி வா, அக்கா கொஞ்சம் உதவி செய்யும். இப்படியெல்லாம் நீங்கள் கேட்பது உண்டு. பட் அந்த சின்ன பையா அப்படின்றதுக்கு ஸ்மால் பாய், லிட்டில் பாய்னு சொல்லலாம். பட் இன்னுமே கொஞ்சம் ஒரு அக்யூரேட்டாக உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, எழுதி வச்சுருக்கேன், ஹே ப்ரெஷியஸ் எங்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஹே ப்ரெஷியஸ் எங்லிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலை எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் சொல்ல வராங்க, அதை சொன்ன உடனே உங்களால் நம்பவே முடியல. நீ போய் தான் சொல்கிற, ஏ உண்மையாடா, நீ போய் தானே சொல்கிற, ஸோ தி ஏ உண்மையாடா இது அப்படின்னு நம்ம ஒரு சந்தேக துணியில் கேட்போம். அதை வந்து தமிழில் தான் நம்ம கேட்டிருக்கோம், பட் அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இஸ் இட் ட்ரூ, இது உண்மையா அப்படின்னு நம்ம சிம்பிளாக பேசிடுவோம். பட் இது அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஆர் யூ பிளாஃபிங் பாய். நம்ம நிறைய இடங்களில் சொல்லுவோம், சரி நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன்ப்பா, நீ வேணா இருந்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் கெஸ்ட் வீட்டுக்கு போவீங்க, ரொம்ப லேட் ஆயிரும், உடனே சொல்லுவீங்க, நீ இருந்து பேசிட்டு வா, அவங்க வீட்டில் திட்ட மாட்டாங்க, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் கோ அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லுவீங்க. பட் அப்படி சொல்லாதீங்க. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன், Let me off அப்படின்றதையும் நீங்கள் ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சண்டை நடக்கும்போது கை வைக்க போகிறாங்க, கை வச்சு மேலே கை வைக்க போகிறாங்க, அடிதடியாக போகுதுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். உடனே வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் முன்னாடியே ஏற்படும். கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க, என்ன தைரியம் இருந்தால் என் மேலே நீ கை வைப்ப அப்படின்றத ஒரு கான்வர்சேஷனில் பேசும்போது நம்ம அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறதுன்றதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஹவு டேர் யூ லே யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் மீ அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஹவு டேர் யூ லே யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் மீ அப்படின்னு கோபத்தில் நம்ம கேட்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து ஏதாவது ஒரு கேம் விளாண்டுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம் வந்து சிலருக்கு தெரியும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு அட் அ டைமில் சொல்லுவாங்க, ஏ எனக்கு தெரிலப்பா, எனக்கு தெரிலப்பா, எனக்கு தெரிலப்பா, எனக்கு தெரிலப்பான்னு. உடனே லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு நபரை மட்டும் பார்த்து கேட்போம், உனக்கும் தெரியலையா? ஸோ உனக்கும் தெரியலையா அப்படின்றத அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுன்னு எழுதி வச்சுருக்கேன். உனக்கும் தெரியலையா அப்படின்னா, ஈவன் யூ டோன்ட் நோ, ஈவன் யூ டோன்ட் நோ அப்படின்னு கேட்கலாம், ஈவன் யூ டோன்ட் நோ அப்படின்னு கேட்கலாம். ஓகே ஓகே. ஸோ தூரமாக நின்று நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு பாட்டி தாத்தா யாராவது கூப்பிடுவாங்க, ஏ தம்பி, ஏ பையாவா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொன்ன அந்த வார்த்தை தான், ஸோ பியூட்டிஃபுல் ஏங்கிலிங் அப்படின்னு சொல்லலாம், ப்ரெஷியஸ் ஏங்கிலிங், ஹே ப்ரெஷியஸ் ஏங்கிலிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ வந்து எப்படி நம்ம அதை ஒரு கலோக்கியல் டேர்மில் சொல்லுவோன்னா, என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னையா கூப்பிட்டீங்க, என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த இடத்துல, பட் என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது. பட் என்னென்னா, டிட் யூ கால் மீ அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுவீங்க, அப்படி சொல்லாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், டிட் யூ சமன் மீ. ஸோ சமன் அப்படின்றது உங்களுக்கு கூப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். ஸோ நியூ ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஒரு புது கேள்வி தான். ஸோ டிட் யூ சமன் மீ அப்படின்னு கேட்குறது. சரி, இப்போ வந்து நிறைய கிண்டல்கள் சில நேரங்களில் பண்ணுவோம், பட் இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண போகிறதில்ல.
பட்டு சரி, நான் பாட்டிமார் கிராண்ட் மதர்ஸ் அவங்களாம் அந்த கொண்டு பாட்டியவங்களாம் நம்ம கிண்டில் பண்ணுறதுக்கு இந்த பேரமார்கள் என்ன செய்வாங்கன்னா சில க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. பாட்டி இந்த வயசுலும் துடிப்பாக இருக்க அப்படின்னு ஒரு கிண்டலாக பேசுவாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பாட்டிமார்களை கேட்பாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறேன்னு தெரிலங்க. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுன்னு எழுதி வச்சுருக்கேன். ஹவ் ஆர் யூ ஃபிட் அஸ் அ ஃபிடில் ஈவன் இன் திஸ் ஏஜ் ஆர் அட் திஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க, இப்போ இதை ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோ ஓகே. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா கீப் திஸ் இன் திஸ் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோ, ஸோ மறந்துடாத அப்படின்னு நம்ம சொல்லும்போது கீப் திஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்குனேன்னு உட்காந்துருப்பாங்க பாவம், அவங்கள என்ன செய்வாங்க திடீர்னு இழுத்து பேசுவாங்க, நான் ஒன்றுமே செய்யலைப்பா என்னையப்பா இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் ட்ராக் மீ இன்டு இட், டோன்ட் ட்ராக் மீ இன்டு இட். ஸோ இது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ அந்த 10 மணிக்கு மேலே செட் போயிடாதப்பா, ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, இந்த ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸுங்க, இதை நான் எழுதியிருக்கேன். ஸோ தேர் ஓன்ட் பி அ சோல் இன் சைட், தேர் ஓன்ட் பி அ சோல் இன் சைட் ஆஃப்டர் 10 PM. ஸோ டோன்ட் கோ தட் சைட். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். ஸோ தேர் ஓன்ட் பி அ சோல் இன்சைட், தேர் ஓன்ட் பி அ சோல் இன்சைட் அப்படின்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க 10 மணிக்கு மேலே. ஸோ டோன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சில சில அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய சில வாக்கியங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 11 வாக்கியங்களுமே வித்தியாசமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் அட்வான்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம இன்னுமே தினசரி ஆங்கில வாக்கியங்களில் இன்னும் ஈஸியாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் சீக்கிரமாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.